நம்முடைய வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மீனவரணி நம்ம அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள் தலைமையில் நாளைக்கு ஒரு மாபெரும் போராட்டம், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை எதிர்த்து நம்முடைய மீனவர் அணி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இதனுடைய நோக்கம் என்ன? திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், மீனவர்களுடைய நலனை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்கின்றார். நாங்கள் இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், இந்த மழை காலத்தில் யாராச்சும் மீன் பிடிக்க போகாமல் இருந்தால் அவங்களுடைய நிவாரணத் தொகை 5000-6000 உயர்த்துவோம். அதே போல அந்த 2 மாத காலம் மீன் பிடிப்புக்கு தடை இருக்கும் பொழுது 5000-8000 ரெண்டு சொல்லியிருக்காங்க. மழை காலத்தில் 5000-6000 தடை இருக்கும் பொழுது 5000-8000 எதுவுமே செய்யாமல் அதே 5000 கொடுத்துருக்குறாங்க. கேட்டால் அது காரணம் சொல்கிறாங்க. அதே போல 2வது முக்கியமானது மானிய வழியில் வர டீசல். இந்த பெரிய படகுக்கெல்லாம் 2000 லிட்டரும், சின்னதுக்கெல்லாம் 400 லிட்டரும், 300-400 லிட்டரும், பெரிய படகுகளுக்கு 1800-2000 லிட்டரும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் செய்யவில்லை. இந்த ஃபிஷர்மேன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக புதிதாக வாங்கக்கூடிய ஃபைபர் போட்டு இதை போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் 50% மானியம் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் செய்யவில்லை. அதாவது நமக்கு தெரியும், மீனவ சமுதாயம் என்பது மிக மிக முக்கியமான சமுதாயம். விவசாயிகள் கூட நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு. அவர்கள் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இத்தனை காலமாக அவர்கள் பொய்யை மட்டும் சொல்லி கொண்டிருக்கின்றார். இந்த 5000-8000 அப்படிங்கிறது முடிஞ்சு மறுபடியும் மீன் பிடிக்கவே ஆரம்பிச்சிட்டான், இன்னும் கொடுக்கல. அதனால் நாங்கள் மீனவர்கள் அவர்களுடைய உண்மையான கோரிக்கை, அவங்க நினைக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பொய் சொல்லி எங்களை ஏமாத்தினாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களால் நண்பர்களுடன் சேர்ந்து நாளைக்கு 3 மணிக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கீங்க. சார், நீங்கள் மீனவர்களுக்காக ஆதரவாக போராட்டம் நடத்துறீங்க, ஆனால் வந்து மத்திய அரசு கொண்டு வர அந்த மசோதாவுக்கு, மீனவர் மசோதாவுக்கு எதிர்ப்பு இருக்கு. ஆனால் என்ன எதிர்ப்பு இருக்குன்னா, அதாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 9 ஸ்டேட்டுக்கு எழுதியிருக்கார் லெட்டர். நீங்கள் என்ன எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. இது வந்து பியோர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் தான் இருக்கு. அதாவது நீங்கள் சொல்றது துறைமுகம் போர்ட் சம்மந்தமாக பேசுறீங்க, அந்த மைனர் போர்ட் டெவலப்மெண்ட் பற்றி நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எழுதிட்டாங்க. வந்து எந்த விதத்திலும் யாருக்கும் எதிரானது கிடையாது. இப்போ அவங்க சொல்லணும், எல்லா விஷயமா இருந்தா கூட மாநிலத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த லெட்டர் நானும் படிச்சேன், நம்மளுடைய முதலமைச்சர் லெட்டர். டெக்னிக்கலா அப்ஜெக்ட் பண்றதுக்கு எந்த பாயிண்ட்டுமே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா கன்சல்டேட்டிவ் மெக்கானிசம் வச்சிருக்காங்க. எல்லா மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க, மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மைனர் போர்ட் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. எல்லாமே இருக்கு. 19 லெட்டர் எழுதி இது மாநிலத்தினுடைய ஆட்சி, மாநிலத்தினுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு எதிரானது, அட்டானமிக்கு எதிரானது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிரானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாயிண்ட் வைஸ் அவங்க சொல்லிட்டு தமிழகத்தை பொறுத்தவரை எந்த சட்டமாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு எதிர்க்கிறது வாடிக்கையாகிவிட்டோம். அவங்க பாயிண்ட் வைஸ் சொல்லட்டும், கண்டிப்பாக அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஒன்று அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்டுமே இல்லை. முதன் முதலாக ஒரு கன்சல்டேட்டிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு கவுன்சில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த சட்டத்தில். மாநிலத்தினுடைய உறுப்பினர்களும் மத்திய அரசு உறுப்பினர்களும் இணைந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க. இதில் என்ன தவறு எனக்கு தெரியல. அதே போல் 5 ஆம் தேதி தஞ்சாவூரில் நம்முடைய டெல்டா பகுதியில் நம்முடைய தமிழகத்தினுடைய விவசாய அணி தலைவர் GK நாகராஜன் அவர்களும், டெல்டா பகுதியில் எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் தலைமையிலே 10,000 டெல்டா விவசாயிகள், நானும் அங்கே செல்கின்றேன், 1 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். காலை 9 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரை 10,000 நண்பர்களும் முழு நேரம் உண்ணாவிரதம் இருக்க போகின்றோம். கர்நாடக அரசை எதிர்த்து. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, மேகதாதுவிலே அணை கட்டக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய மிக தீர்க்கமான ஒரு கோரிக்கை. கோரிக்கை மட்டுமல்ல, இது ஒரு போராட்டமாக கூட செல்லும். நேற்று கர்நாடகத்திலே புதிதாக பதவியேற்றுள்ள முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் மேகதாதுவிலே நிச்சயமாக அணை கட்டுவோம் என்று. நம்முடைய சென்ட்ரல் வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார், எந்த காரணத்திற்கும் மேகதாதுவிலே அணை கட்டப்படாது. லோவர் ரைபேரியன் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அந்த காவேரி எங்கேயெல்லாம் கீழே வருகின்றதோ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அது அச்சுறுத்தலாக இருக்கும் என்று சொல்லியும் கூட கர்நாடகாவினுடைய புதிய முதலமைச்சர் பொம்மை அவர்கள் சொல்லியிருப்பது வேதனைக்குரியது. இது கண்டிக்கத்தக்கது. அதனால் டெல்டா பகுதியிலே தஞ்சாவூரிலே 5 ஆம் தேதி காலை 9 மணிக்கு 10,000 நம்முடைய விவசாய நண்பர்கள் 1 நாள் உண்ணாவிரத போராட்டம் இருக்கும். எந்த காரணத்திற்கும் மேகதாதுவிலே ஒரு செங்கல் கூட கட்டுவதற்கு தமிழ்நாடு பாஜக அனுமதிக்காது. எங்களுடைய கட்சி அங்கே ஆட்சியில் இருந்தாலும் கூட தமிழகத்தில் பாஜக இருப்பது இங்கே இருக்கக்கூடிய விவசாய நண்பர்களின் நலனுக்காக, தமிழக மக்களின் நலனுக்காக இந்த போராட்டம் மூலமாக கர்நாடக அரசுக்கு நாங்கள் சொல்கின்றோம், எந்த காலத்திற்கும் மேகதாதுவை வைத்து அரசியல் செய்ய முடியாது. 3 நாளை ஒரு போராட்டம் இருக்கிறது, 5 ஆம் தேதி ஒரு போராட்டம்.
போராட்டம் பண்ணிதான் நம்ம நம்மளோட உரிமைகள் பெற முடியும் சார். ஏன்னா மத்தியில நம்ம பாஜக அரசு இருக்கு, கர்நாடகாலையும் பாஜக அரசு தான் இருக்கு. உயர்மட்ட குழுலையோ தலைமையோ பேசி அதை தீர்க்க முடியாது சார். தீர்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. மத்திய அரசை பொறுத்தவரை வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் மிக தெளிவாக சொல்லிட்டாரு, எந்த காரணத்திற்கும் மேகதாதுல வந்து அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அங்க போன நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்களும் வெளியே வந்து பிரஸ் மீட்ல பிரஸ் நண்பர்கள்ட்ட சொன்னாங்க, அதை புரிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, கர்நாடகாவில் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதை போல் சொல்லும் பொழுது என்ன ஆகுது, நம்ம தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. நாங்க அவங்க கூட நிக்கிறோம், எந்த காரணத்திற்கும் நாங்க கட்ட விட நம்பிக்கையை கொடுப்பதற்காக நாங்கள், எங்களுக்கு தெரியும் எந்த காரணத்திற்கும் மேகதாதுவை அணை கட்ட முடியாது. நாங்கள் வந்து ஏதோ வந்து நாங்க மத்தியில் ஆட்சியில் இருந்துகிட்டு ஒரு பக்கம் இலங்கை தமிழர் மேல ஸ்ரீலங்கால போர் செய்யும் பொழுது டிஎம்கே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க, அப்ப நமக்கு தெரியும் எங்க இருக்கக்கூடியவங்க இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணாங்க, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இன்டெலிஜென்ட் எல்லாம் ஸ்பெசிபிக்கா கொடுத்தாங்க இங்க எல்லாம் ஈழம் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று. அப்பெல்லாம் நடந்து மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்தது. அப்ப 2013 ஆட்சியிலிருந்து வெளியே வந்து போராட்டம் வரல அறிவிச்சாங்க. நம்மளும் அதே போல் கிடையாது, சொல்வதும் செய்வதும் ஒன்றுதான். எந்த காரணத்திற்கும் தமிழக பாஜகவை பொறுத்தவரை நாங்கள் பின்வாங்க மாட்டோம். மத்திய பாஜக மத்தியில வந்து மேகதாது கட்டக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்ப மாநில பாஜக கர்நாடகத்துல மட்டும் தனிச்சையா ஒரு முடிவெடுக்கிறது எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்துங்க, கர்நாடகா பாஜக அவங்க சொல்லலாம், அவர்களுக்கு தெரியும் 2017 இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த இஷ்யூ இருக்கு, அவங்க கிரீன் ட்ரிபியூனல்ல ரெஃபர் பண்ணிருக்காங்க. இந்த காரணத்துக்கு ஒரு செங்கல் கூட வைக்க முடியாது அவங்களுக்கு தெரியும். ஏனென்றால் கர்நாடக அரசு தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய முடிவு இது கிடையாது, தெளிவாக சொல்லியிருக்காங்க. வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் அவரும் மிக தெளிவாக நம்முடைய அனைத்து கட்சி நண்பர்கள் யாரு போனாங்களோ எல்லாத்துக்கிட்டையும் எங்களுடைய கட்சியில் இருந்து பால் கனகராஜ் அவர்கள் போயிருக்காங்க, அவங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அணையை கட்ட முடியாது என்று தெரிந்தும் கூட இதை போல் சொல்வது தமிழக விவசாயிகள்ட்ட வந்து அச்ச உணர்வு ஏற்படுத்தும். கட்சிகள் இருக்குது, மார்க்கம் சார்ந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும். பட் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும், இது ஒரு தேசிய கட்சி, தேசியத்தில் அடங்கக்கூடிய ஒரு கட்சி. அங்கேயும் பாஜக இங்கே சப்போஸ் ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும், அப்பாயின் பண்ணது பண்ணணும் அப்படின்னா மேலிடம் தான் முடிவு செய்யும். அப்படிங்கும் பொழுது இப்பொழுது ஒரு மாநிலம் சார்ந்த ஒரு பிரச்சனையை தேசியம் சார்ந்த ஒரு கட்சி, அது ஒரு போராட்டமாக இல்லை ஒரு உண்ணாவிரதமாக எடுக்கிறத வந்து எப்படி பார்ப்பது? நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ண்ணா, அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக என்பது சென்ட்ரல் கட்சி, அது டெல்லி கட்சி, தமிழ்நாடு மக்களுக்கு கிடையாது. நாங்க மிக தெளிவாக சொல்லுகின்றோம், நாங்களும் வந்து மாநில கட்சி தான், தேசியம் சார்ந்த கொள்கைகள் இருப்பதால் ஒரு தேசிய கட்சியாக இருக்கின்றோம். நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அது காங்கிரஸ் மாதிரி வந்து ஒரு 10 பேர் உட்கார்ந்து ஒரு வீட்டுல இருந்து ஆப்ரேட் பண்ற கட்சி கிடையாது. தேசியத்தால் அனைவரும் இணைந்திருக்கிறோம், மத்தியிலே நாம் ஆட்சியில் இருக்கிறோம், தேசிய உணர்வு எங்க எல்லாத்துக்குமே இருக்கும். தேசிய சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் நாங்கள் பொறுக்க மாட்டோம், யார் அதை வந்து கை வச்சாலும் நாங்கள் விட மாட்டோம். இது வந்து மாநிலத்திலும் முற்றிலும் நம்முடைய விவசாய நண்பர்களுடைய வாழ்வுரிமை சார்ந்த ஒரு விஷயம். நாங்கள் அங்க வந்து பாஜக ஆட்சியில் இருக்காதான் கவலைப்படல, நாங்கள் இங்கே இருப்பது தமிழ்நாடு விவசாய நண்பர்களுக்கான, எங்களுடைய உயிர் இருப்பது, எங்களுடைய அரசியல் இருப்பது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான, அப்படித்தான் எங்களுடைய முடிவு இருக்கும். நாங்கள் வந்து ஒரு தேசிய கட்சி, அதற்காக எல்லா இடத்துலயும் யூனிஃபார்மா எடுப்போம் அப்படின்னா பாஜக எப்பவுமே எதிர்பார்த்ததும் கிடையாது, அதே போல் நடந்து கொண்டதும் கிடையாது. இல்ல, தேசிய கட்சி என்ன சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க இவர்களுக்கு சாதகம் இவருக்கு சாதகங்களா, ஒரு சுமூகமான தீர்வு அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு, சுமூகமாக சென்றல். பட் இங்க வந்து அந்த சைடு அங்கேயும் இருக்கக்கூடிய விவசாயிகளும் மேகதாது டேம் வேணும் அப்படின்னாங்க, இங்க உள்ள விவசாயிகள் வேண்டும், இதுக்கு எதிர்ப்பு என்பதற்கு ஒரு சுமூகமான தீர்வு வேண்டும் என்று பார்க்கலாம். இதை தாண்டி ஒரு போராட்டம், ஒரு உண்ணாவிரதம் அப்படிங்கறத வந்து அண்ணா இது வந்து தவறு எதுவும் கிடையாது. அதாவது சென்ட்ரல் வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார், 2017 இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, இது வந்து எந்த காரணத்துக்கும் கட்டப்பட மாட்டாது, லோவர் ரைபேரியன் ஸ்டேட்டோட பர்மிஷன் வேணும், தமிழ்நாட்டுடைய பர்மிஷன் வேணும்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ்நாட்டில் நம்ம பர்மிஷன் கொடுக்க போறதுல அனைத்து கட்சி கூட்டத்தில் நீட்டா தீர்மானம் போட்டு நம்ம சொல்லியாச்சு எந்த காரணத்துக்கும் கொடுக்க போறது. அப்படி இருக்கும் பொழுது கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் வந்து நாங்கள் கண்டிப்பா கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி தமிழ்நாடு வந்து ஒரு நிமிஷம் அந்த கிளாரிஃபை பண்ணியாச்சுங்கன்னா, இது மாதிரி பேசுறதுக்கு எதுவும் இல்ல, வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா இல்ல சார். அப்போ கர்நாடகா சிஎம் பொய்யான வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க சார், அது நீங்க போய் கர்நாடகா சிஎம் கிட்ட போய் கேளுங்க. பிரஸ் மீட்ல அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் பேசுறாரு, நாங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாடு விவசாய நண்பர்களுக்காக இங்க இருக்கும், தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு இங்க இருக்கிறது, அவங்களுக்காக கூட நிற்போம்,
அதற்காகத்தான் எங்களுடைய போராட்டம். நீங்க கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட போய் நீங்க தனியா கேள்வி போய் பிரச்சாரம் பண்ணுங்க. கர்நாடகாவில் இருந்தப்ப பேசின ஒரு வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து நான் உங்களோட நிற்பேன், கர்நாடக மக்களோட நிற்பேன், நான் வந்து காவேரியில வந்து கிடையவே கிடையாது. ஒரு நிமிஷம் அந்த வீடியோ போட்டு காட்டுங்க, அந்த வீடியோ போட்டு காட்டுங்க. காவேரி இஷ்யூல வந்து கர்நாடகாவை நான் நிக்கிறேன் எங்க சொன்ன அந்த வீடியோ போட்டு காட்டுங்க. டிஎம்கே ஐடி விங்ல வந்து அவங்க என்ன வேணாலும் மார்க் பண்ணி என்ன வேணாலும் போட்டா நீங்க நம்பிடுவீங்களா? நீங்க தயவு செஞ்சு போட்டு காட்டுங்க. இதே பிரஸ் மீட் நான் உட்காந்துருக்கேன், நீங்க உட்காந்துருக்கீங்க. எங்க இருக்கு காவேரி இஷ்யூ? எங்க இருக்கு காவேரி இஷ்யூ? அவங்களே தமிழாக்கம் போடுறாங்க. நான் சொன்னது எங்கண்ணா இருக்கு? கன்னடத்துல பேசுறது எவ்வளவு பேருக்கு கன்னடம் தெரியும்? எங்க இருக்குதுல்ல? எங்க சொல்லியிருக்கோம்? அதான் முதல் பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லியிருக்காது. என்ன லாங்குவேஜ்ல பேசியிருக்கு, பின்னாடி மார்க் பண்ண தமிழ் யாரு? தமிழ்ல பேசுனது யாரு? என் குரலா அது? தமிழ்ல பேசுறது என்னோட குரலா? அது என் குரலே கிடையாது. அது கன்னடத்துல பேசுற ஒரு வீடியோ. அது தமிழ்ல யாரு வேணாலும் மார்க் பண்ணி போடுவாங்க, நீங்க நம்புவீங்களா? இதுல முதல்ல இந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க. இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு மக்களுக்காக இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும். நீங்க யாரோ வந்து கன்னடத்துல பேசின வீடியோ எடுத்து டிஎம்கே ஐடிவிங்ல வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க, அது என்னோட வாய்ஸ் அது? தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை தனியாக பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அதாவது தேசியம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் சொல்லுங்க, அமைச்சர்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க, ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் குறைவர்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அதே சமயத்துல எடியூரப்பா சந்தித்த பொழுதும் சுமூகமான தீர்வு தான் இருக்கும். பட் இங்க வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியில சொல்லுங்க, கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உண்ணாவிரதப்படுது. தெளிவான நிலைப்பாடு. நீங்க ஒரு பத்திரிகை நண்பரா இருக்கீங்க, டெய்லி பிரஸ் மீட் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன், டெய்லி நீங்க படிப்பீங்கன்னு நினைக்கிறேன், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல எடுத்து படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு டேம் கட்டணும் ஒரு ஆத்துல அப்படின்னா அந்த தண்ணி கீழே எங்க போகுதோ அந்த மாநிலங்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். இது பேசிக் ரைட். இந்த ரைட்டே வயலேட் ஆகும் போது நாங்க சொல்றதுல என்ன தப்பு? அதாவது லோவர் ரைபேரியன் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குது, புதுச்சேரி நம்ம எல்லாம் கீழே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எந்த காரணத்துக்கும் அவங்க டேம் கட்ட முடியாது. ஒரு தெளிவான நிலைப்பாடு. இதுல வந்து மத்திய அரசினுடைய பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரி சொல்றாங்க, நம்முடைய ஜல்சக்தியில பேசுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுல குழப்பம் இல்லை. என்ன குழப்பம் இல்லை? இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாங்க துணை நிற்போம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆமாங்கண்ணா, நீங்க வந்து காங்கிரஸ் மாதிரி தேசிய கட்சியை ஏன் பாக்குறீங்க? இங்க பாருங்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்காக இங்க இருக்கின்றோம். தேசியத்தால் இணைந்திருக்கு. தேசியம் அப்படிங்கிற கொள்கையில வந்து ஒரு இன்ச்சு பின்னாடி போவாங்க. தமிழ்நாடு விவசாயிகளுடைய வாழ்வுரிமை பிரச்சனை, அது மிக தெளிவாக நம்முடைய வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. எந்த காரணத்திற்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிய பிறகு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருப்பது நிச்சயமாக தமிழக விவசாயிகளை ஒரு அச்சுறுத்தல், அது ஒரு மாதிரி ஒரு பயம், ஒரு ஆள் கட்டிடுவாங்களோ அப்படின்னு. அதை வந்து தெளிவான நிலைப்பாடாக நாங்கள் விவசாய நண்பர்களும் சேர்ந்து உண்ணாவிரதம் மக்கள் வந்து எல்லா விஷயத்தையும் சரியா புரிஞ்சுக்குவாங்களான்னு தெரியாது. இதே நீங்க டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் டி நீட் எடுத்துருவாங்கன்னு, அதனால் கண்டிப்பாக யாராச்சும் இப்போ நீட் படிச்சிருக்காங்களா? இவ்வளோ தூரம் ட்ராமா பண்ணி 4-5 மாதமாக ட்ராமா பண்ணி எந்த குழந்தைகளும் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ வந்து டிஎம்கே ட்ராமா பண்ணது இந்த வருஷம் நீட் நடக்கும் எல்லாம் எழுதுங்க. நாங்கள் முதல்லிருந்து எல்லா ஊர் மேலேருந்து கத்திக்கிட்டு இருக்கோம் நீட்டுங்கிறது எப்படி வந்துச்சு, அது உண்மையான சமூக நீதி என்ன, இவ்வளோ டேட்டா பேசிகிட்டு இருக்கோம் யாருக்கு எதிரானது அப்படி இருக்கும்போது மீடியாவில் போட்டு போயிருக்கலாமே. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் சொல்லியிருக்கலாமே, 10B amendment சொல்லியிருக்கலாமே, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாக்கிலேயே சொல்லுங்கள். டிஎம்கே சொன்னது மட்டும் போடுறீங்க, இதான் சட்டம் ஏன் பக்கத்தில் நீங்கள் போடல? போட்டிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இந்த குழப்பம் எல்லாம் நீட்டு போகாமல் படிச்சிருப்பாங்கல்ல. கண்டிப்பா தேவை. அது நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய சரித்திரத்தை பற்றி நமக்கே தெரியும். ஒரு எந்த ஒரு மனித குலத்துக்கும் அவருடைய சரித்திரத்தை பற்றி அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஏனென்றால் நம்முடைய சந்ததிகளுக்கு அது தெரியும். நம்ம எல்லாமே ரொம்ப ஷார்ட் டேமாக 10 வருஷம் 20 வருஷம் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் பார்க்குறோம். நடக்கட்டும், சயின்டிஃபிக்காக நடக்கட்டும், எப்போதும் பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது, நடக்கணும். சரி, லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.
நம்முடைய ஹைகோர்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த டேட்டுக்குள்ள நடத்துறோம்னு சொல்லிட்டு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய வேலையை ஆரம்பித்து விட்டோம். எப்போ வந்து நம்முடைய மாநில அரசு டேட் கொடுக்குறாங்களோ நாங்கள் தயாராக இருக்கிறோம்.